ஜோதி ரகசிய நேர்களுக்கு வணக்கம் நான் பாகியாசோக் வைகி கிராண்ட் மாஸ்டர் டாரோ டரோக்கா ரீடர் இப்போ வந்து இது ஒரு ரொம்ப அருமையான ரெமிடி உங்களுக்கு நல்ல வீட்டில் வந்து தங்க நகைகள் சேர்றதுக்கு சொர்ணங்கள் வந்து நிறைய சேர்றதுக்கு வந்து இந்த வழிபாடு பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணணும்னா தொடர்ந்து பதினோரு மாதம் பதினோரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இந்த வழிபாடு பண்ணணும் பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு எயிட் தேர்ட்டிக்கு சொர்ணா ஆகாஷன பைரவருக்கு நீங்கள் தாமரை மலர் வச்சு பூஜை பண்ணலாம் அதே நேரத்தில் அவருக்கு அவள் பாயாசம் வச்சும் நீங்கள் வழிபாடு தொடர்ந்து பண்ண பண்ண ஏன்னா அந்த பௌர்ணமியில் எயிட் தேர்ட்டின்றது வந்து ரொம்ப அருமையான டைம் இந்த டைமில் நம்ம ஒரு பூஜைகள் பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு நல்ல பலவிதமான நகை வந்து நமக்கு சேர ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் நம்ம செல்வம் செய்கிறதுக்கு வந்து நிறைய குறிப்புகள் சொல்லிதிருக்கோம் இப்போ வந்து இந்த வழிபாடு தாயாருக்கு பண்ணுறது ரொம்ப அருமையான வழிபாடாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணலான்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலில் இருக்க தாயார் சன்னதிக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் பசும்பால் வாங்கி கொண்டுட்டு போங்க ஸோ அப்போ நீங்கள் உங்கள் கையால் பசும்பால் வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணுறப்போ அந்த இடத்துல வந்து செல்வ செழிப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்களோட பிளெஸிங்ஸில் அதே மாதிரி அதே டைமில் நீங்கள் அந்த பசும்பால் கொடுக்கறப்பவே வந்து பச்சை வளையல் வந்து க்ரீன் கலரில் இருக்க வளையலோ பிரேஸ்லெட்ஸோ நீங்கள் என்ன கையில் யூஸ் பண்ணுவீங்களோ இல்லை க்ரீன் கலர் கயிறாக கூட இருக்கலாம் அதை வந்து நீங்கள் அங்கேயே தாயார்கிட்டே வந்து வச்சு எடுத்து அங்கே பூஜை பண்ணி எடுத்து அந்த பச்சை விலையில வந்து நீங்கள் கையில் போட்டுக்கோங்க அப்படி போடுறப்போ உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பில் வந்து நல்ல அருமையான மாற்றங்கள் இருக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் தேங்க்யூ